வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேமா, டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க, டிவி பார்த்து பேச வேணாம், போன்ல உங்களுடைய கேள்விகள். பேச்சியம்மாவா பேரு? பேச்சியம்மாவுக்கு வயசுப்பா? எனக்கு 30 வயசு ஆயிடுது மேடம். ஓகே ஓகே. எனக்கு 30 வயசு ஆயிடுது மேடம். சரிப்பா. வீட்டுக்காரருக்கு 32 வயசு ஆயிடுது. சரி. அவங்க லாரி டிரைவரா வர்க் பண்றாங்க. சரி சரிம்மா. கடன் வாங்கி தான் சொந்த வண்டி வாங்கிருக்கோம். என்னமா கடன் வாங்கி? அந்த வண்டி வாங்கிருக்கோம். சரி சரி. அதனால அந்த கடன் அடைக்கிறோங்கிறதுனால அவங்க நைட்டு பகலுமே வண்டி ஓட்ட வேண்டிய நிர்பந்தம். சரி சரி. அந்த லாரி, லாரிக்கான கடனை. சரி சரிம்மா. மற்றபடி வீட்டுல சாப்பாட்டுக்கோ இல்ல குறைவெல்லாம் கிடையாது. சரி சரிப்பா. வீட்டுல அவ்வளவா அவங்களால தங்க முடியாது. போக எதுவும் பண்ணாலும் பேசுற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடும். சரி சரிங்க சரிங்க. நான் வந்து வீட்டுல பசங்க எனக்கு 3 பேரு. சரி. அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டி நான் தனியா தான் இருக்கேன் வீட்டுல. சரி சரி. என்ன பெரிய பொண்ணுக்கு என்ன வயசு? பரவாயில்ல. இப்ப நீங்க என்ன பண்ணி இப்ப என்ன ப்ராப்ளம் பேச்சியம்மாக்கு? போராடி சரி நம்மளோ நமக்காக தானே நானும் இருந்துட்டேன். சரி. இப்போ அவங்க வண்டி கடை நடந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் எங்களுக்காக கொஞ்சம் அது பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி நீங்க போடுங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சரிமான்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து அவங்க அந்த வண்டி கொஞ்சம் கம்மியான விலைக்கு வருது அப்படிங்கறனால ரெண்டாவது வண்டி ஃபைனான்ஸ் போட்டு எனக்கே தெரியாம அந்த வண்டி கொடுத்தாச்சு. சரி சரி. அது வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. மறுபடியும் வாங்கிட்டா நமக்கு செய்யவோ நம்ம பிள்ளைங்க கூடயோ அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃப்ரீயா பேச முடியாது, கரெக்டா வீட்டுல நல்லபடியா இருக்க முடியாதுங்கிற. ஓகே ஓகே. இந்த டென்ஷன்ல வந்து எனக்கு தூக்கம் நல்லா தூங்க மாட்டேன், நைட்டும் சரி பகலும் சரி. இப்போ பேச்சிம்மா இது எது எப்படினாலும் நைச்சு வீடு வந்து சேர்ந்துருவா இல்லையா? இல்ல நைட்டு பகல் அவங்களுக்கு இந்த டைம் சொல்ல முடியாது. சரி, அப்ப எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவாரு? ரெண்டு நாளும் சொல்லலாம், ஒரு நாளும் சொல்லலாம். வருவாங்க, குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, உடனே கிளம்பிடுவாங்க. ஓகே ஓகே. ஆமா, அதே மாதிரி ரெண்டு நாள் லீவ் இருக்குன்னா வீட்டுக்கு வரும்போது நல்லா தண்ணி நல்லா குடிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஓகே. சரி, தூங்கி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா அதுவும் முடியாது, எந்திரிச்சு ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிக்கும் போது நான் இப்பதானே சாப்பிட உட்காந்துருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசு அப்படின்னு. சரி சரி சரி. அப்பவும் ஒண்ணும் பேச முடியாது, எந்த ஒரு விஷயமே வீட்டை பத்தியோ குழந்தைங்களை பத்தியோ இல்ல எங்க ரெண்டுகளுடைய தனிப்பட்ட விஷயங்களை பத்தியோ என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா செய்யறாரா? பேச்சி புரியுதா? நம்ம என்னன்னா அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ரொம்ப இப்ப நைன்னு பேச வேண்டாம், அதுக்காக பேசாம இருந்துட வேண்டாம். அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு வேலை செய்யறது வந்து அவருக்கு வந்து எந்த விதத்திலயும் பிரயோஜனப்படாது. அதே மாதிரி வந்து அவர் உழைப்ப வந்து நிறுத்தல, அதாவது என்ன ஒரு பொண்ணு கிட்ட இருக்காரு உழைக்கிறத வந்து அவர் நிறுத்தல. ஆனால் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்க பொறுமையா சொல்லி புரியுவீங்க. அழுகிறதோ நீங்க இதுல வந்து மனசு உடைஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கோங்க. அது புரியுதா? எக்கான்னு கூட இந்த அழுகிற கேரக்டரை தூக்கி போடுங்க. அதில்
அவர்கிட்ட டெய்லி கொஞ்சம் மென்மையாக புரிய வைங்க, இது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். முதல்ல வந்து ஒரு 3 தடவை 4 தடவை மெல்லமாக புரிய வச்சு, இது வேண்டாம் இது கூடாது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ரொம்ப நிம்மதியில், நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வரணும், இனிமேல் இந்த லாரி வாங்குற வேலையே வேண்டாம், இது முடிச்சோன்னா நான் சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணி, ரொம்ப அழுகிறது மாமா வாங்க மாமா என்னை ஏன் மாமா விட்டுட்டு போனீங்க அப்படிலாம் உட்காந்து அவர் மதிக்கவே மாட்டார் உங்களை. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் தடாலடியான நடவடிக்கைகள் எடுங்க. இல்லை நான் வந்து பிள்ளைங்க 3 பேருமே விட்டுட்டு ஒரு 2 நாள் ஒரு அம்மா வீட்டில் போயிருங்க, அவருக்கு வந்து ஆடி போயிடுவார் இப்படி, நீங்கள் வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுங்க, பிள்ளைங்களை 2 நாள் வச்சு பார்க்கட்டும், அப்போ வந்து அவருக்கு ஒரு இது தெரியும். அதாவது அது அடிக்கடி செஞ்சிடாதீங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுங்கிறது அது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒரு ஆணுக்கு கொடுங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். இதை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து அழுகிறது ரொம்ப கெஞ்சுறதுன்னா இவர் வந்து சரிக்கு வரமாட்டாருமா? இவரை வந்து கொஞ்சம் நீங்கள் முதல்ல ஒரு 4 தடவை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் இவ்வளோ பொறுமையாக பேசுகிற பொண்ணு சாஃப்டாக டீல் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க, கொஞ்சம் இதாக பண்ணி அவரை வழிக்கு வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் தடாலடியான நடவடிக்கைகள் மட்டுமே இங்கே கை கொடுக்கும்.